ஓாய்ராம் ஸ்ரீ சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் श्रीगणेशाय नमः श्रीसरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः श्रीकुलदेवताय नमः श्रीसीतारामचन्द्राभ्यां नमः श्रीसद्गुरुसायिनाथाय नमः सेन्द्र अध्यायति விஜயானந்த் மரணமடைவது சாயி சந்நிதியில் பாலாராம் ஆத்மானந்தத்தில் லயிப்பது தாத்தியா சாஹேப் நூல்கர் மற்றும் கரைகானா காதலான் ஆன மேகா இவர்கள் இருவரும் சாயியின் முன்னிலையில் ஷரீரத்தை விடுவது இதைவிட பெரிய சமத்காரமான வியாக்கிரம் போன்ற க்ரூர மிருகமும் கூட மரணமடைவது எல்லாவற்றையும் ஸ்ரோதாக்கள் மிக விரிவாக கேட்டார்கள் அல்லவா இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் பாபா தானே தம் நாவினால் வர்ணித்த மதுர விருத்தாந்தத்தைக் கேட்க வேண்டும் ஸ்ரோதாக்களுக்கு மிகவும் நலனை கொடுக்கும் ஒருமுறை பாபாவிற்கு எதிர்பாராமலேயே காட்டில் அவரது குரு தர்ஷனம் கிடைத்தது இப்படிப்பட்ட குருவின் அற்புத சரிதையை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் பாமரனான நான் இந்த கதையில் உள்ள உன்னதமான சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன் இது ஸ்ரத்தா பக்தி முக்தியை அருளுவது என்று சாயி தம்வாயால் சொல்லியிருக்கிறார் பாபாவை தர்ஷனம் மட்டுமே செய்து கொண்டு அங்கேயே மூன்று தினங்கள் உபவாச விரதம் ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு ஸ்திரீ மனதில் நினைத்து கொண்டாள் இப்பொழுது பாபா அவளுடைய நிச்சயம் பங்கமாகும் சூழ்நிலையை எப்படி உண்டு பண்ணினார் என்பதை கேளுங்கள் அவள் கையாலேயே ருசியான பூரன் போலி செய்வித்தார் செய்வித்தது மட்டுமல்ல அவளும் சாப்பிட்டு மற்றவர்களும் கூட அதை சாப்பிடும்படி எப்படி செய்தாரோ என்று கேளுங்கள் மற்றவர்கள் சேவைக்காக தேகத்தை சிரமப்படுத்தினாலே ஜன்மம் நிறைவடைகிறது என்று தெரியப்படுத்துவதுடன் உபவாச விரதத்திலிருந்து கிடைக்கும் உன்னதியை விட்டு விட மற்றவர்க்கு உதவி செய்வது மேலானது என்று அவளுக்கு என்றும் மறக்க முடியாத விதத்தில் நன்றாக தெளிவுபடுத்தினார் அப்படியே மோட்சத்தின் மீது நாட்டம் இருப்பவர்கள் அதை சாதிப்பதற்காக எப்படி திடமாக சாதனாபியாசங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை அழுத்தமாக சொல்லும் அமிர்தத்தை விட அத்தியந்த மதுரமான இந்த கதா மாலை ஷோதாக்களுக்கு பக்தி பிரேமையை உண்டு பண்ணி துக்கத்திற்கு முடிவு கட்டுகிறது இப்பொழுது இன்னும் மதுரமான கதை இது ஸ்ரவணத்தை விரும்புபவர்களது கோரிக்கைகளை தீர்த்து ஆத்மானந்தத்தை உண்டு பண்ணுவது அலௌகீகமும் பிரேமி நிறைந்தவையுமான கதைகளை பாமரனும் மூர்கனுமான என் கையால் எழுத வைக்கிறார் எழுதும் பொழுது ஒவ்வொரு கணமும் ஆனந்தம் உண்டாகிறது கங்கா தர்ஷனத்தினால் பாபம் சந்திர தர்ஷனத்தினால் தாபம் நீங்குவது போல் சாயி பாபாவின் முகத்திலிருந்து வெளிவந்த வசனங்களை மீண்டும் சொல்வது பாபங்களையும் தாபங்களையும் ஒரு சேர நீக்கிவிடும் இப்பொழுது குரு தர்ஷனத்தை குறித்து சாயி மகராஜின் வாயிலிருந்து வெளிவந்த வசனங்களை ஸ்ரோதாக்களான நீங்கள் ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் வேத வேதாங்கங்களை அத்தியனம் செய்தவர்களுக்கும் கூட குரு கிருப்பை இல்லாமல் ஞானம் கிடைக்காது மற்ற சாதனங்கள் எல்லாம் வீண் சிரமத்தை கொடுப்பவையே அவ்யத்திலிருந்து அதாவது பிரகிருத்தியிலிருந்து பிறந்த இந்த அதி விசாலமான உலக வாழ்க்கை என்னும் விருட்சமானது பிறப்பு இறப்பு என்ற துக்கங்களினால் பாதிக்கப்படுகிறது கண்களுக்கு புலன்படும் இது அழிவடையே குடியது அதை வெட்ட முடியும் அதை அழித்து விடலாம் இக்காரணங்களினால் அதை விரட்சம் என்கிறோம் கண்களுக்கு புலனாகாமல் இருந்து பின்னர் புலன்படுவதால் அவ்வியக்தம் அதாவது புலனாகாத நிலை தொடக்கமாகவும் ஸ்தாவரம் அதாவது அசைவற்ற விரக்ஷம் போன்ற நிலை முடிவாகவும் இருப்பதால் உலக வாழ்க்கையை விரக்ஷம் என்கிறோம் கண்களுக்கு புலப்படும் இந்த விரக்ஷத்தின் வேர்கள் மேலேயும் பறந்து விரிந்த கிளைகள் கீழ்நோக்கியும் உள்ளன இது நம் கற்பனை கேட்டாதது நிமிஷத்திற்கு நிமிஷம் பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டே போகும் இதன் கிளைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன தூரத்திலிருந்து அழகாக காணும் இதை தழுவினால் முட்கள் குத்திவிடும் வாழை தண்டு போல சாரமில்லாத இது காணல் நீர் போலவும் கந்தர்வ நகரம் போலவும் பொய்யானது தங்களை அணுகுபவர்களை தீவிரமான ஆசைகள் வேட்கைகள் என்னும் நீரை காண்பித்து தன்னுடன் பிணைத்து கொள்கிறது இதுவே மகத்தான வெளித்தோற்றத்திற்கு அழகாக காணும் உலகியல் வாழ்க்கை என்னும் விரக்ஷம் அதாவது மரம் தவறான கர்மங்களினால் உற்பத்தியாகி கண்ணுக்கு காணாத விதை மூலமாக முளைத்து வளர்ந்தெழும் இதற்கு உண்மையில் இருப்பு என்பது கிடையாதாயினும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறுதல் அடைந்து காணப்படுகிறது அக்ஞானத்திலிருந்து பிறக்கும் இந்த விரக்ஷம் அபாயகரமானது தீவிரமான இச்சைகள் விருப்பங்கள் என்னும் ஜலத்தினால் வளர்கிறது உலக விரக்ஷத்தின் பரிவாரங்களே மனைவி மக்கள் தன தானியங்கள் மனித மனம் தன்னை சரீரத்துடனும் வஸ்துக்களுடனும் இணைத்து கொள்வதால் உலகியல் வாழ்க்கையான மரம் மனத்தில் வேரூன்றி உடல் பொருள் இவற்றை வளர்ப்பதற்காகவே இருக்கிறது இந்த மரத்தின் கிளைகளே ஆண் பெண் என்ற பாகுபாட்டிலிருந்து பிறக்கும் எண்ணற்ற பிராணிகள் கர்மங்கள் ஆசைகள் என்னும் விழுதுகள் தாங்கி பிடிக்க இந்த மரம் பறந்து விரிந்து செழிக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய இலைகள் படர்ந்திருக்க சப்தம் ஸ்பர்ஷம் ஆகிய இளந்தளிர்களாலும் யக்னம் தானம் என்ற பூக்களினாலும் நிறைந்திருக்கும் இம்மரமானது சுகம் துக்கம் என்னும் ரசங்கள் நிரம்பியது இதன் பழங்கள் ஏராளம் இதனை நாடுபவர்கள் இதனால் பிழைப்பை நடத்துபவர்கள் அநேகம் பூ புவ ஸ்வக இந்த உலகங்களிலும் இந்த மரம் பரவி நிற்கிறது ஒரு முறை நிறத்தியங்கள் கீதங்கள் வாத்தியங்கள் இன்னொரு முறை சிரிப்பு அழுகை என்று ஆட்டங்களில் மூழ்கியிருக்கும் இந்த சனாதனமான அஸ்வத்த விருக்ஷம் முகத்தை கீழே குனிந்து தலைகீழாக நிற்கிறது இது மாயையுடன் கூடிய பிரம்மத்தில் இருந்து பிறந்திருக்கிறது வைராகியம் என்னும் ஆயுதம் இதை வெட்டிவிடுகிறது சுத்த மூலம் இதன் ஆதாரம் இந்த உலகு ஸ்வப்னம் போல மித்தியை ஆதி அந்தம் அதாவது தொடக்கம் முடிவு புலனாகாமல் இருக்க நடு மட்டும் தானே எப்படி இருக்க முடியும் பிரம்மத்தை அடைய வைராகியம் உள்ளவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சாதுக்கள் இதை கோருகிறார்கள் சாதகர்களும் இதை விரும்புகிறார்கள் அவர்கள் மகான்களை சரணடைந்து அவர்கள் கூறியதை கேட்டு சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் மனதின் எல்லாம் ஒரு பக்கமாக மூட்டை கட்டி வைத்து கட கபட புத்தியை விட்டு மமக்காரங்களையும் விட்டுவிட்டு பற்றற்று குரு சரணங்களை நன்றாக தியானம் செய்ய வேண்டும் குதர்க்கங்களை உதைத்து விரட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அவை லட்சியத்தை எட்ட தடையாக இருக்கும் அகங்காரத்தை காலின் கீழ் மிதித்து விட வேண்டும் அப்படி செய்தாலே பவசாகரத்தை தாண்டி கரை சேர முடியும் இந்த விஷயத்தில் பாபா தானே சொன்ன மதுரமான ஒரு கதையை கேளுங்கள் குரு வச்சனாமிருதத்தை சேவித்தால் பரமானந்தத்தை பெற முடியும் ஒரு முறை நாங்கள் நாலு பேர்கள் புராண கதைகளை படித்து ஞான சம்பன்னர்கள் ஆகிவிட்டோம் என்று நினைத்து பிரம்மத்தை அடைய சென்றோம் உத்தரேத் ஆத்மானம் அதாவது தன்னைத்தானே உயர்வு பெறச் செய்தல் என்ற கீதா வச்சனத்தை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு பராவளம்பணம் அதாவது மற்றவரை சார்ந்திருத்தல் எப்பொழுதுமே நல்லதல்ல என்று ஒருவன் பிரசங்கம் செய்தான் மனத்தை வசப்படுத்தியவனே போற்றுதலுக்கு உரியவன் என்று ஒருவன் சொல்ல சங்கல்ப விகல்ப சூனியர்களான நம்மை தவிர ஜகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று இன்னொருவன் மறுமொழி கூறினான் விவகாரங்களினால் மாறும் வஸ்து அனித்தியம் கேவலம் நிர்வீகாரமே நித்தியம் அக்காரணத்தினால் எப்பொழுதும் நித்யா நித்திய விசாரம் செய்ய வேண்டும் என்று மூன்றாம் அவன் சொன்னான் நான்காம் அவனுக்கு புஸ்தக ஞானத்தின் மேல் நம்பிக்கையில்லை ஆனால் சாஸ்திர விதானங்களை ஆசரிக்க வேண்டும் பஞ்ச பிராணன்களை குரு சரணங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் குருவே பரமாத்மா சராசரங்களில் எல்லாம் உள்ளும் புறமும் நிரம்பியிருக்கிறார் என்று நன்றாக நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு அவரிடம் அபாரமான நிஷ்டை வைப்பது அவசியம் என்று நம்பினான் புஸ்தக பண்டிதர்கள் கேவலம் தார்க்கிக்கார்கள் வாதத்திற்கு கச்சை கட்டி கொண்டு இருப்பவர்கள் சந்தேக பிராணிகள் இவர்களுக்கு சம்பூர்ண ஞானம் கனவிலும் கூட கிட்டாது நிர்மல இதயம் படைத்த பக்தன் ஒருவனே தேவை இப்படி நாங்கள் நால்வரும் நன்கு படித்தவர்கள் அதாவது அறிவாளிகள் பிரம்மத்தை அறிய வேண்டி புறப்பட்டவர்கள் நம் சுதந்திர புத்தியுடன் நிச்சலமான மனத்துடன் சுயமாக பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பது மூன்று ஜனங்களின் அபிப்பிராயம் அப்படியாக காட்டில் தன்னிச்சையாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு வனச்சரன் அதாவது லம்பாடி பார்த்து வெயில் உக்ரமாக இருக்கிறது உங்கள் பிரயாணம் எதற்காக எதுவரையில் என்று கேட்டான் ஆரண்யத்தில் தேடுவதற்காக என்று வனச்சரணனின் கேள்விக்கு தெளிவில்லாமலும் சந்தேகத்துடனும் மறுமொழி கொடுத்தோம் எங்கள் நிம்மதியற்ற ஸ்வபாவத்தையும் நாங்கள் குறிக்கோள் இல்லாமல் தெரிந்து கொண்டிருப்பதையும் கவனித்து அவனுடைய இதயம் உருகியது காடு அடர்ந்தது திருடர்கள் இருக்கலாம் வழி தெரியாமல் உங்கள் இஷ்டப்படி தெரிய வேண்டாம் காட்டில் திரிவதானால் உங்கள் பின்னால் வர யாராவது ஒரு வழிகாட்டியை கூட்டிக் கொண்டு போங்கள் உச்சி வெயிலில் இவ்விதமான சாகசம் வேண்டாம் இந்த சிரமம் எதற்காக இரகசியமான விஷயமானால் சொல்ல வேண்டாம் ஆனால் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் ரொட்டி தின்றுவிட்டு ஜலம் குடித்த பிறகு புறப்படுங்கள் சமாதானமாக அமைதியாக இருங்கள் என்றான் அந்த வனச்சரி எவ்வளவு தயையுடன் வேண்டிக்கொண்டாலும் நாங்கள் அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து அப்படியே முன்னால் செல்லும் பொழுது வழியில் ரொம்ப களைப்பாக இருந்தது நாம் எல்லாம் சாமர்த்தியசாலிகளான ஞானிகள் நம் வழியை தானே தேடிக் முடியும் நமக்கு வழிகாட்டியதற்கு என்பது நம் அகம்பாவம் ஆனால் அந்த காட்டில் அடர்ந்து வளர்ந்த விரக்ஷங்கள் இருந்தன சூரிய கிரணங்கள் பிரவேசிக்க முடியாவிட்டால் வழி எப்படி தெரியும் வழி மறந்து போய் வீணாக அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தோம் ஆனால் தெய்வ வசத்தினால் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தோம் விதி வந்த வழியிலேயே சேர்த்துவிட்டது சாயி பக்தர்களே முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் सायराम्